பெருசாக எழுதியிருக்காரு. சுருக்கமாக அதை சொல்கிறேன். என்னட்டுக்கிட்ட அவங்க, நீங்கள் குரான் வெளியிட்ருக்கிறீங்க, அந்த குரான் வெளியிட்டு நான் வாங்குகிறேன், வாங்கினா அந்த அரபி வந்து ஓதுவதற்கு ஏற்ற அளவில் சைஸாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்கிறது, ஓதுறது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மொத்தமாக பெரிய ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டு இதை சுருக்கமாக கேட்டிருக்காரு. நாங்கள் போட்டுக்கிற திருக்குறான் தமிழாக்கம் வந்து ஏறக்குறைய 2000 பக்கம் இருக்குது, 1800 பக்கம் இருக்குது. இதில் இந்த குரானுடைய அரபி இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு பக்கம் அளவுக்கு ஒரு டபுள் ஆக்கணும்னு சொன்னால் 800 பக்கம் ஜாஸ்தியாக போயிடும். 800 பக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா இவ்வளோ பெருசாக வந்துடும், விலையும் கூட போயிடும், ஹேண்டிங் இப்போ அந்த கையாள்வது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை போடலான்னு சொன்னால் மக்களுக்கு வாங்குகிற அது காசுக்கு தானே விற்போம், இலவசமாக கொடுக்க முடியாதுல்ல, அதற்கு என்ன அடக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கும் பொழுது 400 கொடுக்கணுங்க 600 கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது மங்களுடைய மக்களுடைய வாங்கும் திறனை அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால சாதா குரான் வந்து 100 ₹50 கிடைக்கிறது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு ஓதிக்கிற வேண்டியதுதான். இதிலேயே ஓத நினச்சிங்கன்னு சொன்னால் அதை பெருசாக்கி போடுவது பெரிய விஷயம் இல்லை, அனைவரும் வாங்க முடியாது, அது பெரிய தூக்க இப்படி போயிடும், இப்படி இருக்கிற இப்படி போயிடும் பெருசாக. அது மாதிரி அவர் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் என்ன செய்யலை, பெருசாக்கலை, பெருசாக்கினா தான் நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லாக்குன்னா அந்த குரானை மட்டும் போட்டால் அதெல்லாம் செஞ்சுக்கிடலாம், இந்த தமிழாக்கத்தையும் சேர்த்து போடக்கூடிய நேரத்தில் அது சாத்தியம் இல்லைங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். அப்படி அப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு போட்டிருக்கிறாங்க, iOS போட்டிருக்கிறாங்க, அதில் நல்ல அழகான வாசிக்க தகுந்த மாதிரி எழுத்த அதில் நீங்கள் ஓதலாம். குரானை வந்து அரபியும் ஓதலாம், இந்த புக்கில் வைத்து ஓதுவதை விட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து நம்முடைய தமிழாக்கத்தையே ஆண்ட்ராய்டுக்கும் போட்டிருக்கிறாங்க, நம்முடைய தமிழாக்கத்தை வந்து ஆப்பிளுக்கும் iOS போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அரபியெல்லாம் நம்ம இந்தியாவில் உள்ள குரானில் அரபி இருக்குல்ல, அந்த அரபு நாட்டில் உள்ள வேறு மாதிரி எழுத்தாருக்கு நமக்கு படிக்க முடியாது, சவுதியிலேருந்து வரக்கூடியது இந்திய பாகிஸ்தானுடைய அரபி தான் நமக்கு படிக்க முடியும். அந்த ஸ்டைலில் இந்த குரான் இருக்கிறதுனால என்ன செய்யலாம், அழகாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்.